கத்தூராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்பதாலே சோத்திரம். கத்தூராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்பதாலே சோத்திரம். சகோதரரே, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Praise God. Hallelujah. By the mercy of God, I appeal you, brethren, that dedicate your body a living sacrifice to God. உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமானது. அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். 12 அதிகாரத்தில் இருந்து தான் பிராக்டிக்கல் ட்ருத் இஸ் ஸ்டார்டட். நீங்கள் ரோமருக்கு நிறுவம் 1 அதிகாரத்திலிருந்து 11 அதிகாரம் வரைக்கும் வாசித்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன வாசித்தோம் என்பதை சரியா புரிந்து கொள்ள முடியாது. அது சில டாக்டரினல் டீச்சிங் அங்கே கொடுக்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம், பிராக்டிக்கல் சத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் வேளையே என்ன சொல்லுகிறார் என்றால், பிரசன்ட் யுவர் பாடி unto the Lord as a living sacrifice. Amen. ஒப்பு கொடுக்காவிட்டால் பிராக்டிக்கல் லைஃபே இல்லை. 11 அதிகாரங்கள் டாக்டரினல் டீச்சிங், ஸ்தோத்திர உபதேசம், அவைகள் நமக்கு புரிவது கடினம். 12 அதிகாரத்துக்கு பிற்பட்ட வார்த்தை தான் பிராக்டிக்கல் ட்ருத்தை ஸ்டார்ட் பண்ணுகிறார். நீங்க பிராக்டிக்கல் சத்தியத்தை போதிப்பதற்கு முன்பாக முதல் வார்த்தையை சொல்லுகிறார், அர்ப்பணித்தல். அப்ப அர்ப்பணிக்காவிட்டால் தியரியில பாஸ் பண்ணாலும் பிராக்டிக்கல்ல ஜீரோ. ரெண்டும் பேலன்ஸ்ட் இருந்தா தான் ஒரு வெற்றி. அல்லேலூயா. நிறைய பேர் சத்தியத்தை நன்கு அறிந்திருக்கிறோம். உபதேச ரீதியாக வேத சத்தியங்களை நாளுக்கு நாள் அறிந்திருக்கிறோம். ஆனால் பிராக்டிக்கல் லைஃப்ல many of Christians get zero mark. Good preaching, நல்ல வெல் நாலேஜபிள் இன் த ஹோலி ஸ்கிரிப்சர், வேதாகமத்தில் நல்ல தேர்ச்சி,
எல்லாம் ஏற்று நல்லா தெரியும், ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல எல்லாருமே பார்டர்ல தான் இருக்கிறோம். ஏன் பிராக்டிக்கல் லைஃப்ல நாம் முன்னேறவே என்று ரெண்டு பேலன்ஸ் ஆகி பாஸ் பண்ண வேண்டும். பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஃபர்ஸ்ட் முதல் வார்த்தையை சொல்லுகிறார், பிரசன்ட் யுவர் பாடி அன்டு தி லார்ட், டெடிகேட் யுவர் பாடி, உங்கள் சரீரத்தை தேவனுக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆடு மாடு மிருகங்களை பலி செலுத்துவார்கள். ஓல்ட் டெஸ்டமென்ட் சாக்ரிஃபைசஸ் ஆன் தி ஆல்டர் வேர் தி ஷேடோ டு தி ஸ்பிரிச்சுவல் ஃபேக்ட். பெரிய விரிகுழம்பு பெரிய ஆடு மாடுகளை எல்லாம் பலிபடத்தில் பலி செலுத்துவது புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு அது நிழலாக இருக்கிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இங்கே ஸ்தோத்திரம் பவுல் சொல்லும் போது ஆண்டவருக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆல்டரில் மிருகங்களை பலி செலுத்துவதற்கு பதிலாக தங்களை தாங்களே கர்த்தருக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜீவ பலியாக. This is the spiritual service to God. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தலை, consecration your body to the Lord is the spiritual service. அது ஆவிக்குரிய ஆராதனை. இரண்டாவது, it is acceptable to God. மூன்றாவது, it is holy. வசனத்திலே இது பரிசுத்தம் உள்ளது, தேவனுக்கு பிரியமானது, அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று அதனுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. லிவிங் வித் யுவர் ஃபுல் டெடிகேஷன் டு God இஸ் மோர் பெட்டர் தன் டையிங் as a martyr for Christ in a day. அதாவது ஒருவர் சொல்லுகிறார், இரத்த சாட்சி, அதாவது ஜீவன் உள்ள, அதாவது நல்ல ஃபுல் அர்ப்பணிப்போடு கர்த்தருக்கு வாழ்வது ஒரு இரத்த சாட்சியாக ஒரு நாளில் ஒரு மனுஷன் மரிப்பதை விட அது என்னது மேல், உண்மைதானே? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஃபுல் டெடிக்கேஷன் உண்டு, ஒரு ஃபுல் டெடிக்கேட்டட் லைஃப் கத்தருக்காக வாழ்றீங்கன்னா இன்னும் ஆண்டவருக்காக வாழவும் செயல்படவும் துதிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இரத்த சாட்சியாய் மறித்த ஒரு மனிதன் ஆவேசத்தினாலே சாட்சி, ஒரு நாள் கொடுத்த அவன் சாட்சியினாலே கொல்லப்பட்டால், ஆப்டர் தட் அவனுக்கு இந்த பூமியில வாழவோ கத்தரை மகிமைப்படுத்தவோ யாதொரு வாய்ப்பு என்ன செய்வதில்லை. He cannot do anything for Christ. All opportunity to live for him come to end for him. ஆகினாலே இரத்த சாட்சியாய் மரிப்பதை விட ஜீவனுள்ள சாட்சியாக உலகத்தில் வாழ்வதே சிறந்தது. சும்மா இல்ல, ஃபுல்லி டெடிக்கேட்டோடு வாழ்ந்தால், நீங்கள் கத்தரிக்கா டெடிக்கேஷன் இல்லாவிட்டால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை as usual, எல்லாரை போல இருப்பீர்கள். No use to God. நீங்க உங்களுக்கே பயனில்லாமல் காலப்போக்கில் ஆகிவிடுவீர்கள். உங்கள் குடும்பத்தாருக்கே நீங்கள் ஸ்தோத்திர பயனற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் யூ வில் பி எ யூஸ்ஃபுல் வெசல் டு காட். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எ டெடிகேட்டட் பர்சன் மே லிவ் அண்ட் வொர்க் ஃபார் கிரைஸ்ட் எஃபெக்ட்லி ஸ்தோத் யட் இன்னும் அநேக ஆண்டுகள் அவன் கத்தருக்காக வாழ முடியும். ஆகையால் தான் இரத்த சாட்சியாக மரிப்பதை விட ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள அர்ப்பணிப்போடு கத்தருக்காக வாழ்கிறவன் மேலானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உங்களை பயன்படுத்தவும் செய்வார். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய சமூகம்
அற்புதமானது. அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருபையை எல்லாருக்கும் தாரும். உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து உம்முடைய நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். கேட்ட யாவரோடும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.